நம்ம முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, யாராலும் எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி, நான் தான் நம்பர் ஒன் முதலமைச்சர்லாம் ரொம்ப பெருமையாக பீத்திக்கிறார் இல்லையா. இவருடைய ஆட்சியில் நடக்கிற அவலங்கள், கடுமையான வரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஊழல். அவர் ஊழல் பற்றி நமக்கெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், 30,000 கோடி ரூபா ஒரு வருஷத்தில். சாதிகளை ஒழிச்சுட்டோம்னு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, சாதிய வன்கொடுமைகளை ஒழிக்க முயற்சி பண்றோம், குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு. எங்க குறைஞ்சிருக்குன்னு கேக்குறேன். நாளுக்கு நாள் வட இந்தியா கூட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல குறையில அதிகமா இருக்கு. இங்கதான் அதிகமா இருக்கு. காரணம், நீங்க உத்தரப்பிரதேசத்துல நடக்கிறதெல்லாம் பாக்குறீங்களான்னு தெரியல. இந்துக்கள் ஓட்டு போடாமல திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, அதுதாங்க சொல்றேன். அவங்க இந்துக்கள் ஓட்டு போட்டாங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. அவரே 100-90 விழுக்காடு எங்க கட்சியில இந்துக்கள் இருக்காங்கன்னு அவரே சொல்றாரு. ஆனா அவரு எந்த இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு? நீங்க இவங்க பயப்படுறாங்கன்னு சொல்றீங்க, அவங்க நீங்க பயப்படுறதா சொல்றாங்க. திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா வந்து காத்துல கம்பு சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப நிஜமான எதிரியை பார்க்கும்போது கண்ணுல அவங்களுக்கு பயம் தெரியுது, நாங்க உணர்றோம். நீங்க இந்த இடத்துல பயம்ன்றத திமுக கூட பண்றீங்க, அவங்க மக்களோட பண்றாங்க. அடுத்த ஒரு அரசியல் கட்சியினுடைய கொடி ஏத்துறது கூட நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு சர்வாதிகார ஆட்சியில கூட இப்படி இருக்குமா சொல்ல முடியாது. இப்போ சனாதனத்துக்குள்ளார ஜாதி அமைப்பு இருக்கு, ஜாதி அமைப்பில் இந்த கட்டமைப்பு இருக்கு. அதனால நாங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ள கேட்ராக்ட் வரும், அதில் கண் புரை நோய் வரும். அப்போ நம்ம ஆஸ்பத்திரி போய் என்ன பண்ணுவோம்? அந்த கேட்ராக்டை மட்டும்தானே ரிமூவ் பண்ணுவோம், கண்ணையே பிடிங்கி போட்டுருவோமா? அது மாதிரி தான் இருக்கு ஸ்டாலின் சொல்றதும், இந்த முக ஸ்டாலின் சொல்றதும், உதயநிதி அவர்கள் சொல்றதும். அதனால இவர்கள் அப்பட்டமான ஹிந்து விரோதிகள். இவர் தான் நம்பர் ஒன் முதலமைச்சர், இந்தியாவே பாராட்டுற முதலமைச்சர். பெண்கள் வேலை செய்யற அங்கன்வாடியில் ஒரு இடத்துல கூட தண்ணி இல்லையாங்க. குடிக்கிறதுக்கான தண்ணி மட்டும் இல்லை, கழிவறை இல்லை, கழிவறைக்கான தண்ணி இல்லை. ஆனால் இவர் வந்து ஊர் புறம் வந்து நான் நம்பர் ஒன் முதலமைச்சர், நம்பர் ஒன் மாநிலம், திராவிட மாடல் வந்து இந்தியாவுக்கே வேணும், அகில உலகத்துக்கே வேணும். இது என்ன ஒரு பித்தலாட்டத்தனம்? ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு பாஜகவினுடைய துணைத் தலைவர் திரு டால்ஃபின் ஸ்ரீதரன் அவர்கள். அவரிடம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த கருத்துக்களை கேட்க இருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போது முக்கியமான ஒரு சம்பவம் பாஜக சார்ந்து நடந்திருக்கிற ஒரு விஷயம், தமிழ்நாடு முழுக்க கொடிக்கம்பங்கள் நடுறது அப்படிங்கிற அந்த முன்னெடுப்பை வந்து எடுத்திருந்தாங்க. லாஸ்ட் டைம் அண்ணாமலை அவர்களுடைய வீட்டருகே நடந்த சம்பவத்திற்கு ஒரு பதிலடியாக, ஆனால் இப்போ இங்கேயும் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ இதில் திமுக என்ன மனோபாவத்தில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக அரசாங்க திமுகவை பொறுத்த வரையில் இன்னைக்கு முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவருடைய கண்ணில் ஒரு பயம் தெரியுது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை எங்கே பிஜேபி வளர்ந்து அது திமுக அவனுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அதனுடைய நிறைவில் திமுக ஆட்சிக்கு ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கான ஒரு முன்னெடுப்பை அவர் பார்க்குறாரு. பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சியை எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் மூலமாக கண்கூடாக ஸ்டாலின் பார்க்குறாரு. அதனால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பயம் வந்துடுச்சு. இந்த பயத்தினால தான் ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியல் கட்சிங்க அவர்களுடைய கொடியை, அவருடைய கட்சியினுடைய கொடியை அவர் ஒவ்வொருடைய இல்லத்திலையும் அவருடைய முகப்பில் அங்கே மக்கள் கூடுகிற இடங்களில் அனுமதி பெற்று நம்ம வைக்கிறது வழக்கமான ஒன்று விஷயம்தான். இதுவரைக்கும் அதான் வழக்கமான விஷயம் வந்துடுவோங்க சார். நான் அதுக்கு முன்னாடி நீங்கள் அவர் பயப்படுறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் இப்போ இன்றைக்கி பேசும்போது கூட முதல்வர் பதிவு பண்ணுறது என்னென்னா, பாஜக பிரதமர் மோடி அவர்கள் அவங்க வந்து இப்போ எங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை அவர் முன் வைக்கிறாங்க. அதற்காக இப்போ ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்கிற அந்த விஷயங்கள், தொலைபேசி ஒட்டுக்கேட்பு, அந்த தொலைபேசி ஹேக் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் அப்படிங்கிறத முன் வைக்கிறாங்க. நீங்கள் இவங்க பயப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க நீங்கள் பயப்படுறதா சொல்கிறாங்க? நாங்கள் எங்களுடைய மக்கள் பணியை, கட்சி பணியை நாங்கள் நியாயமான வழியில் செஞ்சு கொண்டிருக்கோம். திமுகவை பொறுத்த வரையில் அவர்களுக்கு இப்படி ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் வரும்ன்ற வளரும்ன்ற நம்பிக்கையில் இல்லாதனால தான் அவங்க இந்த திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக வந்து காற்றுல கம்பு சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ நிஜமான எதிரியை பார்க்கும்போது கண்ணில் அவங்களுக்கு பயம் தெரியுது, நாங்கள் உணர்கிறோம்.
கொடியேற்றுறது மாநில தலைவருடைய வீட்டுக்கு முன்னாடி கொடியேற்றணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அது ஒன்றும் இல்லை, கொடி கம்பத்தை தான் நட்டுருந்தோம். ஆனால் நள்ளிரவில் வந்து கொடி கம்பத்தை புல்டோசர் வச்சு எடுக்கணும், கிரேன் வச்சு எடுக்கணும்னு சொல்லி வரும்பொழுது நாங்கள் கேட்குறோம், கொடியே ஏற்றலை, மாநில தலைவர் நாளையிலேருந்து ஊருக்கு நாளைக்கு தான் ஊர்லேருந்து வராரு, வரும்பொழுது நாங்கள் கொடியேற்றலான்னு இருக்கிறோம். அது கொடியேற்றுறது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டம், அவ்வளோ அதில் என்ன உங்களுக்கு அவ்வளோ அச்சுறுத்தல் இருக்குது, என்ன உங்களுக்கு உறுத்துதுன்னு கேட்டப்போ தான் அவங்க வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை, நல்ல விஷயம். நான் என்ன சொல்கிறேன், அங்கே இருக்கிற ஒரு சில சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. அவர்கள் விடிந்து எழுந்து பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை அவர்களை பார்க்கும்பொழுது அவர்களுக்கு ஏதோ இனம் புரியாத அச்சம் ஏற்படுகிறது, அவங்களுக்கு பயம் ஏற்படுதுன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. உண்மையாலும் பயம் திமுகவுக்கு இருக்குது. ஆனால் அதே குறிப்பிட்ட மத வழிபாட்டு தளத்துக்கு எதிர்த்தாப்பில் 10 அடி அந்த ஈசிஆர் ஆன் த ரோடு ஈசிஆருடைய சாலைக்கு மேலேயே அங்கேயே ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி 60 அடி உயரத்துக்கு இருக்குது. அதுலேருந்து ஒரு 15 அடி முன்ன போனீங்கன்னா அதே ரோட்டில் திமுகவனுடைய கொடி கம்பம் இருக்குது, கொடியோடு இருக்குது. இப்போ இதெல்லாம் அவங்க பார்த்தா அவங்களுக்கு அச்சுறுத்தலாம் இல்லையா? அதான் சார், அதுதான் அவங்களும் நினைக்கிறாங்க போல். அதாவது அவங்க அந்த கொடிகளை பார்க்கும் போதெல்லாம் பயம் கிடையாது, பாஜகவை பார்த்தா தான் பயம் அப்படின்றது அவங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, பாஜக வளர்ந்து வந்தால் திமுக என்ற அரசே இருக்காது, திமுக என்ற கட்சிக்கே வந்து சவு. நீங்க இந்த இடத்துல பயம்ன்றத திமுக கூட பண்றீங்க, அவங்க மக்களோட பண்றாங்க. பயம் அதுதான் சொல்றேன், அவங்க திமுக கட்சிக்காரங்க கொஞ்சம் பேர் ஊடுருவி இந்த பிரச்சனை பண்ணுறாங்க. இதில் வந்து யாரும் நான் மக்கள் யாரும் எதிர்க்கிறதுக்கு அவனை வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மக்கள் எதிர்த்துருந்தா அங்கே இருக்கிற கூட எதிர்த்திருப்பான். அதனால் அதில் மக்கள்னு சொல்ல முடியாது, கட்சிக்காரன் தான் அவன் போய் அந்த போர்வையில் இருக்கான். அதுதான் நாங்கள் நினைக்கிறோம். இது இந்த திமுகவுடைய சித்தாந்தத்தினுடைய தோல்வி. நீங்கள் திமுக சித்தாந்தம் வலுவாக இருந்தால் அடுத்த ஒரு அரசியல் கட்சியினுடைய கொடி ஏற்றுறது கூட நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு சர்வாதிகார ஆட்சியில் கூட இப்படி இருக்குமா சொல்ல முடியாது. சித்தாந்தம் வலுவா இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? சித்தாந்தம் வலுவா இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் இன்னும் பாஜக கால்பதிக்க முடியலன்றது அவங்களுடைய. அதுதான் சொல்றேன், அவங்க சித்தாந்தம் எல்லாம் போலியான சித்தாந்தம், மக்களுக்காக சித்தாந்தம் இல்லை. அவர்கள் இது போலனாலும் ஏமாற்றி வைத்திருந்த சித்தாந்தத்தை அடித்து நொறுக்கிறோம் நாம. இன்னைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போகிற இடமெல்லாம் ஒரு பக்கம் இந்த சித்தாந்தத்தை மட்டும்தான் அடிச்சு. திமுகவனுடைய சித்தாந்தம் வந்து மக்கள் விரோத சித்தாந்தம், இந்த நாட்டுக்கு நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத சித்தாந்தம். அவர் சொல்ற எந்த சித்தாந்தம், அவர் எந்த வழியில நாங்கள் வந்தோம் அப்படி சொல்றாங்க இல்லையா, அந்த சித்தாந்தம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு செல்லுபடி ஆகாத சித்தாந்தம். உதாரணத்துக்குன்னு வச்சுக்கோங்க, சாதி மறுப்பு, நாங்கள் சாதியை வந்து ஒழிச்சிட்டோம். என்ன ஒழிச்சிட்டீங்க? இன்னைக்கு வரையில மலம் கலந்தவன் யாருன்றத ஒரு வருஷமா கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் என்ன சாதியை ஒழிச்சிட்டீங்க? பேரில் இருக்கிற சாதியை எடுத்துட்டோம், அது எங்களுக்கு பெரிய பெருமை. ஆனால் நீ எந்த இப்போ எல்லாத்துக்குமே சாதியை பார்த்து தான் வேட்பாளர் போடுறீங்க. அவரே முக ஸ்டாலினே ஒருத்தட்ட கேட்பாரு, நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஜாதியா அப்படின்னு கேட்பாரு. இதெல்லாம் நம்ம வலைதளத்தில் இருக்கு. ஜாதியை இவங்க எந்த காலத்திலும் ஒழிக்க முடியாது, ஆனால் ஜாதியை ஒழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களே சொல்லிக்கிட்டு அதுக்கு நாங்கள் வந்த கொள்கை தான் காரணம். ஆகினா அந்த கொள்கையெல்லாம் தோத்து போன கொள்கைன்னு நாங்கள் சொல்றோம். ஜாதி வந்து அந்த கட்டமைப்புல ஜாதி என்பது இருக்கிறதுல வந்து தப்பு இல்லை. சாதிகளை ஒழிச்சிட்டோம்னு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, சாதிய வன்கொடுமைகளை ஒழிக்க முயற்சி பண்றோம், குறைஞ்சிட்டு வருதுன்னு. எங்க குறைஞ்சிருக்குன்னு கேக்குறேன். நாளுக்கு நாள் வட இந்தியா கூட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. இங்கதான் அதிகமா இருக்கு. காரணம் சார், நீங்க உத்தரப்பிரதேசத்துல நடக்கிறதெல்லாம் பாக்குறீங்களான்னு தெரியல. தாழ்த்த பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண்களுடைய பஞ்சாயத்து தலைவருக்கு என்ன அநீதி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இல்ல நான் நடக்கலன்னு சொல்ல வரல, நடக்குது. நீங்க கம்பேரிட்டிவ்லி இங்க கம்மியா இருக்கு. மண்ணுன்னு சொல்றீங்க இல்ல, இது யாரோட மண்ணு? நாங்க அங்க இருந்து வந்திருக்கோம். இது நாங்க சொல்றோம், இது ஆழ்வார்களுடைய மண்ணு, நாயன்மார்களுடைய மண்ணுன்னு சொல்றோம். அதனாலதான் இந்த நாட்டினுடைய கலாச்சாரம், இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் இன்னைக்கு கூட ஒரு அரசாங்கத்துடைய லட்சணையில ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இல்லாம ஒரு லட்சணை வந்திருக்கு அரசாங்கத்தினுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு. இதெல்லாம் வந்து மறைமுகமாக இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தின் மேலே இந்த தமிழ்நாட்டினுடைய ஆன்மீக மண்ணுன்றதில் இருக்கிற மாதிரி ஒரு தாக்குதல். இந்த தாக்குதலை இவ்வளோ நாளாக செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் மக்களும் கூட இவ்வளோ நாளாக ஒரு சில வகையில் அவங்களுடைய பேச்சுக்கு சொல்றதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன், இங்கே இந்துக்களுக்கு எதிரான மனோபாவத்தோடு இவங்க செயல்படுறாங்க. 100% திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி. 100% இந்துக்கள் ஓட்டு போடாமலா திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. அதுதாங்க சொல்றேன், அவங்க இந்துக்கள் ஓட்டு போட்டாங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. அவரே 100-90 விழுக்காடு எங்க கட்சியில இந்துக்கள் இருக்காங்கன்னு அவரே சொல்றாரு. ஆனா அவர் எந்த இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு? அவர் எப்படி இந்துக்களுக்கான தலைவர்? இப்ப எங்க தலைவர் இருக்காரு, நரேந்திர மோடி இருக்காரு, எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இருக்காரு, ரமலானுக்கும் வாழ்த்து சொல்றாரு, கிறிஸ்துமத்துக்கு வாழ்த்து சொல்றாரு, விநாயகர் சதுர்த்திக்கு, தீபாவளிக்கு, பொங்கலுக்கு வாழ்த்து சொல்றாரு. ஸ்டாலின் எங்க வாழ்த்து சொல்றாரு? ஏன் இந்துக்கள்னு பார்த்தா அவளுக்கு அவ்வளவு பயம்?
நீங்கள் இஸ்லாமியர் ஓணம் பண்டிகை கூட வாழ்த்து சொல்வார், ஆனால் அந்த திராவிட நாட்டில் இருக்கிற தீபாவளிக்கோ விநாயகர் சதுர்த்திக்கோ ஆயுத பூஜைக்கோ வாழ்த்து சொல்ல மாட்டார். வாழ்த்து சொல்லலைன்றது ஹிந்து விரோதி இல்லை இல்லை, எஸ் வாழ்த்து சொல்லலைன்றது ஒரு விஷயம், இல்லை நீங்கள் இந்த பண்டிகைகள்லாம் கொண்டாடவே கூடாதுன்றது ஒரு விஷயம், கொண்டாடவே கூடாதுன்னு சொன்னா அது இந்து விரோதின்னு சொல்லலாம். வாழ்த்து சொல்லலைன்றது அது ஒரு பக்கம் ஓகே, இந்துக்கள் இல்ல இந்துக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, இந்துக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்களோட எதிர்பார்ப்புக்கு அது ஒரு ஏமாற்றம், நான் அது கவலை அளிக்கிறது அவங்களுக்கு அது நான் இல்லைன்னு சொல்லல. ஒரே விஷயம், அதே நேரம் அவங்க நீங்க யாரும் வழிபடக்கூடாதுனோ இல்ல அதற்கு எதிரான விஷயங்களோ செய்யலையே. சனாதனத்தை ஒழிப்பன்னு சொல்ற இல்ல, சனாதனத்துடைய நீட்சி தான் ஆலயங்கள், ஹிந்து தர்மமும் சனாதனமும் ஒன்று தான். சனாதனம் இல்லைன்னா ஹிந்து தர்மம் ஹிந்து கோயில் இல்லை. ஆனால் தன்னுடைய மனைவி எல்லா ஹிந்து கோயிலுக்கும் போகலாம், பூஜை புனஸ்காரம் பண்ணலாம், எல்லா கோயிலையும் போயிட்டு முதன்மையான வழிபாட்டை எடுத்துக்கலாம், எல்லா கோயிலினுடைய சடங்குகளை வந்து அவங்க செய்யலாம். ஆனால் இவங்க மகனும் அப்பாவும் சேர்ந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்றது என்ன வகையான நியாயம்? அதையே கூட அந்த பாயிண்டே கூட நீங்க இப்படி பார்க்கலாமே, சனாதனம் அவங்க குறிப்பிட்டது அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான, நீங்க இல்ல இல்ல அது இந்துக்களுக்கு எதிரானதுன்ற மாதிரி மாத்தி இப்ப திரிக்கப்பட்டுருச்சுன்றது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நீங்க இந்துக்களுக்கு எதிர்னு சொன்னா அப்ப அவங்க குடும்பத்திலே இந்து முறையிலான அந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கிறாங்களா, அப்ப அவங்க எப்படி இந்துக்களுக்கு எதிரானவங்களா இருக்க முடியும்? 100% ஸ்டாலினும் உதயநிதியும் இந்துக்களுக்கு எதிரானவங்க. ஏன் சொல்றோம்னா அவங்க சனாதன ஹிந்து மதத்தில் தான் ஜாதிய கட்டமைப்பு இருக்குது, ஜாதிய வேறுபாடு இருக்குது, படிநிலை இருக்குது, இதெல்லாம் சொல்கிறீங்கள, அதைக்கு எதிர்காக தான் நீங்கள் மாநாடு நடத்தணும். சனாதனம் வந்து டெங்கு மாதிரி, சனாதனம் மலேரியா மாதிரி, நாங்கள் அதை ஒழிக்கணும், அழிக்கணும், அடியோடு ஒழிக்கணும்னு சொல்கிறது அது எந்த வகையில் நீங்கள் வந்து ஹிந்து மதத்துக்கு ஆதரவானவங்களாக இருக்க முடியும்? ரெண்டாவது, இப்போ சனாதனத்துக்குள்ளார ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் யாருமே ஏற்றுக்க முடியாது இந்த இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் அந்த மாதிரி வந்து படிநிலை இருக்கிறத யாரும் ஏற்றுக்கல, எந்த ஹிந்து மதத்துலேயும் அது இல்லை. அது இடையில ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு அது, அது எங்கேயுமே நாங்களும் 1000 தடவை கேட்குறோம். சனாதனத்தில் வர்ணாசிரமம்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அது எங்கே இருக்குது, அதுக்கான ஆதாரம் கொடுங்க, மனு ஏதோ ஏதோ சொல்கிறாங்கல்ல, ஒரே ஒரு ஆதாரம் கொடுக்கன்றோம், யாராலையும் கொடுக்க முடியல, அது வேறு விஷயம். இப்போ சனாதனத்துக்குள்ளார ஜாதி அமைப்பு இருக்குது, ஜாதி அமைப்பில் இந்த கட்டமைப்பு இருக்குது, அதனால் நாங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோன்னா, இப்போ ஒருத்தவங்க கண்ணில் வந்து கேட்ராக்ட் வருது, கேட்ராக்ட் இல்லை எல்லாருக்கும் நார்மலாக கண் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ள கேட்ராக்ட் வரும், அதில் கண் புறைய நோய் வரும், அப்போ நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன பண்ணுவோம், அந்த கேட்ராக்டை மட்டும்தானே ரிமூவ் பண்ணுவோம், கண்ணையே பிடுங்கி போட்டுருவோமா? அது மாதிரி தான் இருக்குது ஸ்டாலின் சொல்கிறதும், இந்த முக ஸ்டாலின் சொல்கிறதும், உதயநிதி அவர்கள் சொல்கிறதும். அதனால இவர்கள் அப்பட்டமான ஹிந்து விரோதிங்க. இந்து ஆலயங்களில் நடக்கிற கொள்ளைகளை நாள்தோறும் பேசிகிட்டு இருக்கோம், பல நீதியரசருங்க சொல்லியிருக்காங்க, நீதியரசர் மகாதேவன்லேருந்து ஆரம்பித்து இவ்வளோ விஷயங்கள் இந்த மதத்தில் இந்த கோயில்களில் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன். சொல்கிற அந்த விஷயங்களுக்கு எல்லாமே பதில்களை அவங்க சொல்லிட்டாங்க, இந்துக்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க, யாரும் கோயில் சாமிப்படக்கூடாது நாங்கள் சொல்லலை அதெல்லாம் அப்படிங்கிறது அவங்க சொல்லிட்டாங்க. இந்த பதில் எல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த சம்பவத்துல, இப்போ இந்த கொடிக்கம்ப விஷயத்துல இப்ப நீங்க பண்றீங்க, அது வந்து இந்த மாதிரி மத ரீதியிலான காரணங்களோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளோ இதெல்லாமே காரணங்களாக முன் வச்சு, இன்னொரு பக்கம் அனுமதி பெறப்படல அப்படிங்கறதெல்லாமே முன் வச்சு, இப்போ இதெல்லாமே தடுக்கப்படுது அப்படிங்கிற வகையில இப்ப அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல அதுதான், இன்னைக்கு கூட நாங்க மாநில தலைவர் அவரோட இல்லத்துல கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதை எதிர்த்து போராடினதுக்காக பொய் வழக்கு போட்டு எங்களுடைய நிர்வாகிகள் அமர் பிரசாத் ரெட்டி உட்பட, வினோத்குமார், சுரேந்திரன், செந்தில்குமார் உட்பட 6 பேரை கைது பண்ணியிருக்கீங்க. அதில் தேவையில்லாமல் தென்காசியில் அனுமதிக்கப்பட்ட வழித்தடத்தை தாண்டி அழைச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு இன்னொரு ஜோடிக்கப்பட்ட ஒரு பொய் வழக்கு, மேலே மேலே பொய் வழக்கு போடுறீங்க அமர் பிரசாத் ரெட்டியை. காரணம் என்னன்னா, உங்களுக்கு இந்த யாத்திரையை, இந்த யாத்திரை வெற்றி யாத்திரையாக மக்கள் மனங்களில் இடம்பெறக்கூடிய ஒரு யாத்திரையாக, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வர யாத்திரையாக இருப்பதை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயம். இல்லை யாத்திரை அந்த அளவுக்கு வெற்றி யாத்திரையாக இருக்கிறதா? 100% வெற்றி யாத்திரை. இப்போ நீங்கள் இந்த தலைக்காவேரி, ஆனால் இங்கே அரசியல் விமர்சகர்கள்ட்ட இப்போ நானே நேரடியாக இன்டர்வியூ எடுத்தது உண்டு, அவங்களாம் சொல்கிறது என்னென்னா, இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு அது அப்படிலாம் கிடையாது, ஆரம்பிக்கும் போது ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்டது, ஆனால் அதுக்கப்புறம் அது அப்படியே நார்மல் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா, அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு தான். ஏன்னா அவர் சில விஷயங்கள் எல்லாம் அந்த யாத்திரையில் பேசுவார் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருந்தார், அண்ட் எதிர்பார்க்கவும் பட்டுச்சு. டிஎம்கே ஃபைல்ஸ் அது குறித்த விளக்கங்களாக இருக்கலாம், இதெல்லாமே அதில் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், பட் அதெல்லாம் அவர் பேசலை. ஒரு பெரிய ஏமாற்றம், அண்ணாமலை முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாரு, அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாரு. இதுக்கான விளக்கம் நான் யாத்திரை டிஎம்கே ஃபைல்ஸ் 2 வரும்போது கூட பாத யாத்திரையின் தொடக்கத்தில் பேசுவேன்னு சொல்லியிருந்தார், பட் அதை பற்றி பெருசாக எதுவும் பேசலை. அடுத்தடுத்த கூட்டங்கள்லையும் பேசலாம் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக முன்வைக்கப்படுது. இல்லை, 6 3 விஷயத்தை முன்னிறுத்தினார். 1,
மத்திய பாரத பிரதமர் மோடி அவருடைய நல்லாட்சியினுடைய நலத்திட்டங்களை யார் யாரெல்லாம் இந்த தமிழகத்தில் பெற்றிருக்கிறாங்களோ, ஏதாவது ஒரு நலத்திட்டம், அது அது வீடு திட்டமாக இருக்கலாம், கழிவறை திட்டமாக இருக்கலாம், அது வந்து காப்பீட்டு திட்டமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நலத்திட்டம், அவங்களுடைய அனுபவ உரை, அவங்க என்ன எப்படி வந்து கஷ்டப்பட்டிருந்தாங்க, அவங்க முத்ரா லோன் மூலமாக அவங்க சொந்த தொழில் தொடங்கி அவங்க இன்றைக்கி முன்னேறது, இது மாதிரி அந்த மாதிரி ஆட்சியினுடைய சாதனைகள், மத்திய ஆட்சியினுடைய சாதனைகளை பற்றியே விளக்கிறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற நம்ம முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, யாராலும் எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி, நான் தான் நம்பர் ஒன் முதலமைச்சர்லாம் ரொம்ப பெருமையாக பீத்திக்கிறார் இல்லையா, இவருடைய ஆட்சியில் நடக்கிற அவலங்கள், குறிப்பாக இவர் வந்த பிறகு எதெல்லாம் அவர் நிறைவேற்றலை, இதெல்லாம் நிறைவேற்றுறேன்னு சொன்னார், ஆனால் எதையுமே நிறைவே 543 வாக்குறுதி சொன்னார் இல்லையா, அதில் இன்றைக்கி பால் விலையை தொடர்ந்து பால் விலையிலேருந்து ஆரம்பித்து மின்சார கட்டணத்துலேருந்து சொத்து வரியிலேருந்து எது எது உயர் ஆம்னி கட்டணம்லாம் 5 மடங்கு 10 மடங்கு உயர்ந்தது, விமான கட்டணத்தை விட அதிகமாக, இப்படி ஒரு பகல் கொள்ளையாக இந்த ஆட்சியினுடைய அவலம் இருக்குது. ஒரு புறம் எல்லா விதமான பொருட்களுடைய விலையும் உயர்ந்துடுச்சு, அது எல்லா வரியிலேருந்து சொத்து வரியிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டணத்துலேருந்து எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இப்போ போட்டிருக்க வரி வந்து சாதாரண ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோ வச்சுருக்கவங்களை கூட பாதிக்கிற அளவுக்கு வந்து இந்த போக்குவரத்து துறையை வந்து வரி போட்டிருக்கீங்க, இப்படி கடுமையான வரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஊழல், அவர் ஊழல் பற்றி நமக்கெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், 30,000 கோடி ரூபா ஒரு வருஷத்தில். சார் இதில் நீங்கள் இந்த வரி இதெல்லாம் சொல்கிறதுனால நம்ம வரி விதிச்சிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல வரல, பட் அப்படியான வரி விதிக்கிறதுக்கு காரணமான மாநிலத்தினுடைய நிதி நிலைமை மோசமாக இருக்கிறது, இல்லை ஒரு டவுனாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணமாக இவங்க ஜிஎஸ்டியை முன்வைக்கிறாங்க. ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி வருவாய் 3 மடங்கு உயர்ந்திருக்கிறதுன்றதை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி வந்த பிறகு பல மடங்கு வரி மடங்கு அதிகமாக்கியிருக்கிறது, அவங்களுக்கு நேரத்துக்கு நாங்கள் பணத்தையும் கொடுத்துருக்கோம், அவர் ஏதாவது கண்டதை போய் சொல்லிட்டு இருப்பாருங்க, அவருக்கு எழுதி கொடுத்தது படிப்பார், உண்மையிலே அவருக்கு எதுவுமே தெரியாது, நிர்வாகமே தெரியாது அவருக்கு, அவர் பணத்தை எப்படி ஸ்கேமில் சம்பாதிக்கலாம், எப்படி கொள்ளடிக்கலாம், அந்த கொள்ளை அடித்த பணத்தை எப்படி பாதுகாப்பாக சேர்த்து வைக்கலான்றது மட்டும்தான் அவருடைய குறிக்கோளாக இருக்குதா, நான் சொல்லலைங்க, பிடிஆர் பழனிவேல் ராஜன் சொன்னார், பழனிவேல் தியாகராஜன், ஏன்னா அவர் சொன்னதுனால தான் அவருடைய நிதியமைச்சரான அவருடைய பொறுப்பை வந்து மாற்றிட்டு அவர் இன்டி ஐடி மினிஸ்டராக மாற்றினாங்க. இல்லை கரெக்டாக வந்துட்டீங்க, பாயிண்ட்டு சொன்னாங்க, இல்லை நானும் சொல்லணும்னு நினச்ச விஷயத்துக்கு வந்துட்டீங்க, அதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மத்திய அரசுக்கிட்டேருந்து வர வேண்டிய அமௌண்ட்டும் நமக்கு இன்னும் வந்து சேரல அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாங்க. நாங்கள் அதை பீரியாடிக்கலாக கொடுத்து கொண்டிருக்கோம்னு மத்திய நிதித்துறை அமைச்சரே நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களே சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து பீரியாடிக்கலாக அதுக்கு கொடுத்துருக்கிற டைம் ஃப்ரேமில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், அது முந்தைய விட அதிகப்படியான வருமானம் இருக்குது. ஏன் யாத்திரையை பற்றி நீங்கள் சொல்லும்பொழுது, நாங்கள் யாத்திரையில் ஏன் இந்த யாத்திரை இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு வாங்கியிருக்கு, மக்கள்கிட்ட வந்து நேரடியாக மக்களுடைய அபிமானத்தை பெற்றிருக்குன்னு சொன்னால் இதுதான் காரணம். ஒன்று, பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசனுடைய நலத்திட்டங்கள் நாங்கள் சொல்கிறோம், ரெண்டாவது இந்த மாதிரி திமுக ஆட்சியில் மக்கள் படுற வேதனை, ஒரு செவிலியர் போராட்டம், அதை வந்து செவிலியரை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க காவல்துறைன்னு உங்களுக்கு தெரியும். நேற்றுக்கு நான் இங்கே வரும்பொழுது ஒரு காணொலி பார்த்தேன், விருதுநகர் மாவட்டத்தில் அங்கன்வாடியில் பணிபுரிகிற மகளிர் 1,000 பேர் 2,000 பேர் போயிட்டு மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறது மனு கொடுக்க போகிறாங்க. காரணம் அவங்க சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, இவர் தான் நம்பர் ஒன் முதலமைச்சர், இந்தியாவே பாராட்டுற முதலமைச்சர், திராவிட மாடல், திராவிட மாடல் வந்து ஒரு அங்கன்வாடியில் இருக்க பெண்கள் வேலை செய்கிற அங்கன்வாடியில் ஒரு இடத்துல கூட தண்ணி இல்லையாங்க, குடிக்கிறதுக்கான தண்ணி மட்டும் இல்லை, கழிவறை இல்லை, கழிவறைக்கான தண்ணி இல்லை, அவங்க மாதம் மாதம் வாங்கி கொடுக்குற பொருளுக்கு பணம் கொடுக்கறது இல்லை. ஆனால் இவர் வந்து ஊர் புறம் வந்து நான் நம்பர் ஒன் முதலமைச்சர், நம்பர் ஒன் மாநிலம், திராவிட மாடல் வந்து இந்தியாவுக்கே வேணும், அகில உலகத்துக்கே வேணும், இது என்ன ஒரு பித்தலாட்டத்தனம், இங்கே இருக்கிற சாதாரண அடிப்படை கழிவறை இல்லதுக்கு கட்டி கொடுக்க முடியல, தண்ணி கொடுக்க முடியல, இவர் வந்து நான் 2,50,000 கோடி வேற கடன் வாங்கிட்டாரு, நமக்கும் தெரியும் உங்களுக்கு மேலே என் மேலேயும் 3,00,000 ரூபா கடன் வாங்கிடுது, அதில் நம்பர் ஒன் முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்படி மக்கள் படுற அவஸ்தை இருக்கு இல்லையா, அந்த மக்கள் படுற வேதனையை ஒரு வடிகாலாக மாநில தலைவர் அண்ணாமலையருடைய யாத்திரையை மக்கள் பயன்படுத்துகிறாங்க, மக்களுக்கு அவர்கள் குறையை கேட்பதற்காக ஒரு தலைவனாக அண்ணாமலை அவர்களை பார்க்குறாங்க, அதனால தான் இந்த யாத்திரை மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஜன அலை இருக்கிறது, மக்கள் அலையில் தான் அவர் ஒவ்வொரு நாளும் அந்த யாத்திரையை தொடர முடியுது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த யாத்திரையை முடிக்கும்போதுக்குள்ளார 2,000 பேர் 3,000 பேர் அவரோடு புகைப்படம் எடுத்துக்கணும், செல்ஃபி எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்தளவு மக்களுடைய அபிமானத்தை பெற்றிருக்கார். காரணம் என்ன, மக்கள் படுற வேதனையே தோல் கொடுப்போம் அந்த நம்பிக்கை மக்களிடம் பெற்றிருக்கிறதும் நாங்கள் இன்றைக்கி, அதனால தான் பிஜேபி இந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருக்கிறது தமிழ்நாட்டில், ஒரு தேசிய கட்சி எங்கே ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்துடுமோன்ற பயம்தான்
கருணாநிதி அவருடைய மகன் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்களுக்கும் வந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு அதை மடைமாற்றுவதற்காக தான் இப்படி எல்லாம் ஆளுநர் மேலே வழக்கு, ஜெய் ஸ்ரீராம் சொன்ன உடனே வி சப்போர்ட் பாகிஸ்தானு, சனாதனத்தை ஒழிப்போம், இதெல்லாம் மடைமாற்றுகிற அரசியல், அதுதான் டைவர்ஷன் டாக்டிக்ஸ், அதுதான் பண்ணிட்டு. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது பதிவு பண்ணுறீங்க, அண்ணாமலை அவர்கள் வந்து மக்கள் மத்தியில் நம்பிக்கையை சம்பாதிச்சிட்டு வரார், மக்களுக்கு அண்ணாமலை அவர்கள் மேலே நம்பிக்கை இருக்கு. ஆனால் அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் அளவுக்கு அல்லது இன்னமும் வளர்த்தெடுக்கிற அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் செயல்படுகிறாரா அப்படின்னா, அங்கேயும் சில இடங்களில் அவர் தோற்று போயிடுறாரோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்குது. என்ன வகையில் அப்படின்னா, நிறைய ஒரு அரசியல் தலைவராக தமிழ்நாட்டில் வளர்ந்து வர்ற ஒரு கட்சியினுடைய தலைவர், இன்னும் வளரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் நிறைய வரலாற்று தகவல்களை, அரசியல் தமிழக அரசியல் சம்பந்தப்பட்ட தகவல்களை தவறுதலாக பதிவு பண்ணுறார். அண்ணா முத்துராமலிங்க தேவர் அவர் குறித்தா இருக்கட்டும், பாரதியார் அவருக்கு பற்றி இப்போ பேசினப்பையாக இருக்கட்டும், சமீபத்தில் இறந்து போனதுக்கு ஒரு 10 வருஷம் கழித்து பாரதியார் அவர்கள் இப்படி சொல்கிறார் அப்படின்றதா இருக்கட்டும், கோவில்பட்டி வீரலட்சுமி குறித்து பேசுகிறதாக இருக்கட்டும், இப்படின்னு பல சம்பவங்கள் தவறுதலாக பதிவு பண்ணுறார். என்ன இவர் இது எந்த லெவலுக்கு போய் விமர்சிக்கப்படுது அப்படின்னா, இவரெல்லாம் ஐபிஎஸ் படிச்சு தான் வந்தாரா அப்படின்ற லெவலுக்கு விமர்சிக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள், ஒரு கட்சியினுடைய தலைவர் இது கூட தெரியாமல் இருக்கிறாரா, இவர் எப்படி மக்கள் தலைவராக மாறி மக்களுக்கு நல்லது செய்ய போறாரு, விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்களை இல்லையா? மு க ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது துண்டு சீட்டு இல்லாமல் ஏதாவது பேசி பார்த்துருக்கீங்களா? மு க ஸ்டாலின் அவர்கள் நம்ம இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேலுக்கு தொலைபேசியில் பேசுறாரு. இந்த தொலைபேசியில் ஒரு கையில் தொலைபேசி பேசிட்டு இன்னொரு கையில் ஒரு துண்டு பேப்பர் வச்சிருக்காரு. தம்பி நீங்க வீரமுத்துவேலுங்களா, நீங்க அங்க சந்திராயன்ல இருக்கீங்களா, நீங்க இந்த பக்கமா விழுப்புரம் பக்கமா அப்படின்னு கேட்கிறாரு. அது பார்த்து இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சரோ இருக்கிற ஒரு சில தலைவருங்கன்னு சொல்லிக்கிறவங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களிடம் நீங்கள் வந்து ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து உலக அரசியல்லேருந்து ஆரம்பித்து எதை பற்றியும் வந்து ஆர்கானிக் விவசாயத்துலேருந்து தொடங்கி ஆன்மீகத்தை தொடங்கி எந்த விஷயத்தை கேட்டாலும் எப்போ கேட்டாலும் அவர் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கார். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஞான கருவூலமாக அவர் இருக்கார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ 1931 சொல்லிட்டார், 1921 சொல்லியிருக்கணும், அவ்வளோதான். அவர் பேசினதும் எந்த கருத்து தவறு இல்லை. அவர் வந்து பாரதியார் கடைசியாக அங்கே தான் பேசினார்ன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது 1931 அந்த ஒரு எழுத்து பிழை 31 ஒத்துக்கிறேன். அதாவது தலைவர்கள் பேசும் பொழுது இந்த மாதிரி தவறுதல்கள் ஃப்ளோவில் பேசும்போது மாற்றி பேசுறது உண்டு, எல்லா தலைவர்களும் அதை பண்ணியிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது தவறு அப்படின்னு இங்கே விமர்சனமே எங்கே வருதுன்னா, இதை தவறுன்னு சுட்டி காட்டும் பொழுது அது தவறுன்னு ஒத்துக்காதது. நீங்கள் இப்போ பாயிண்ட்டுக்கு வந்தீங்க இல்லையா, முத்துராமலிங்க தேவரையில் கூட வரையில் நானும் வந்து மதுரையில் இருக்கிற ஒரு சில தலைவர்களில், வயதான தலைவர்கள்ங்க, முன்னால் இருந்தவங்க கூடலாம் நான் பேசியிருக்கேன், நானும் பேசியிருக்கேன். அவர்களெல்லாம் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவங்க அந்த மேடையில் அவர் குறிப்பிட்ட அந்த நிகழ்ச்சி, மதுரை ஆலய வளாகத்தில் நடக்கிற அந்த நிகழ்ச்சியில் முதல் நாள் அனுமதி இல்லாமல் அவர் பேசுறதுக்கான அவருடைய அந்த பட்டியலில் அவர் பேரே இல்லை, அண்ணாதுரை அவருடைய பேர் அதில் இல்லை. ஆனால் அவர் பேசும்பொழுது எந்த ஆலயத்துக்குள்ளே இருக்காரோ அந்த ஆலயத்தை தெய்வத்தையே நிந்தனை பண்ணி பேசுகிறாரு, கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறாரு, விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு. அது இல்லாமல் ராஜாஜி அவர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குது ஐயா முத்துராமலிங்க. ராஜாஜி அவர்களுடைய பிறப்பை பற்றிய கூட ஒரு விஷயத்தை திரு அண்ணாதுரை அவர்கள் பேசியதாக கோபப்பட்டு போய் திரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவர் பர்ஸ்ட் ஆகிட்டு அவருடைய ஆன்மீகம், அவருடைய அமைதியான முகம் இருக்கும், அவர் பேசும்பொழுது அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு யார் இந்த இடத்துல வந்து ஆலய வளாகத்தில் அப்படி யார் பேசினாங்கன்னு அவர் கோபமாக பேசினப்ப, அங்கே இருந்த தலைவியாக, அந்த நிகழ்ச்சியினுடைய தலைவியாக இருந்த ஒரு சகோதரிகிட்ட, தாயார்கிட்ட, அம்மா மன்னிச்சுக்கோங்க, முதல் முறையாக ஒரு பெண்மணிக்கு எதிர்த்தாப்பில் நான் இவ்வளவு கோபப்பட்டு பேசிட்டேன், இது அதற்காக இனிமேல் நான் பேச மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவருக்கு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு தான் அவர் பேசியிருக்காருன்னு சொன்னால், அதனுடைய அந்த உண்மை விஷயம் இருக்குது, அதில் உண்மை இருக்குது, சத்தியம் இருக்குது, நடந்த வரலாறு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் அவர்
நான் பேசுறது, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் எதுக்கு வித்ரா பண்ணணும்னு சொல்கிறாரு. நியாயமான விஷயம், அவருடைய சொன்ன வார்த்தையில் அவருக்கு நம்பிக்கை இருக்குது, நடந்தது உண்மை. அதன் பிறகு நீங்கள் ஏதாவது நாத்திக கூட்டம் மதுரையை சுற்றி எங்கேயாவது நடந்திருக்கா, அதன் பிறகு அந்த பகுத்தறிவு இதெல்லாம் பேசுகிறவங்க மதுரையை தாண்டி எங்கேயாவது அவங்களால பெரிய அளவில் அவங்களால கூட்டம் போட முடியும். ஒரு கூட்டம் காட்டுன்னு பார்ப்போம், அண்ணாதுரை அவர்களோ அல்லது திகாவோ அவருடைய சார்ந்தவர்களோ மதுரையை தாண்டி ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய செல்வாக்கு இருந்த பகுதியில் எல்லாம் அந்த நாத்திக பிரச்சாரமே எடுபடலையே. காரணம் ஒரே வார்த்தை ஐயா சொன்னது. அதனால தான் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பற்றி நான் சொன்ன வார்த்தையிலேருந்து நான் வந்து பின்வாங்க போகிறதில்ல, ஏனென்றால் அது நடந்தது சத்தியம் வரலாறு அப்படி சொல்கிறாரே தவிர அவர் எதையும் முன்னுக்கு பின் முரணாக பேசலை. ஏதாவது ஒரு சில இடத்துல சிறிய தவறு நடந்திருக்கலாமே தவிர அவர் நிச்சயமாக விஷயம் தெரிஞ்சவர். அவர் ஒன்றுக்கு அவரே சொன்ன சம்பவத்தில் அந்த சம்பவம் நடக்கலைன்னுலாம் யாரும் சொல்லலை. பட் அதுல நடந்ததாக சொல்லப்பட்ட உச்சபட்ச நிகழ்வுகள் ரத்தாபிஷேகம், அதை விட அதிகமான வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் நாகரீகம் கருதி அதெல்லாம் சொல்லலை, அவ்வளவுதான் நாங்கள் சொல்ல முடியும். நடந்தது உண்மை. அதனுடைய தாக்கம் தான் அவர்கள் மதுரைக்கு பிறகு மதுரை தாண்டி அந்த பக்கம்லாம் திராவிட கழகம்லாம் திராவிட அந்த வெறுப்பு பிரச்சாரம் எடுபடாமல் போனதுக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் சுவர் மாதிரி இருந்தது அவர் சொன்ன ஒரு வார்த்தை. அதனால நடந்தது உண்மை, அது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதெல்லாம் மக்களுடைய கையில் இருக்கிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி, நன்றி, வணக்கம்.